நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கும் கோவை தெற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசனுக்கும் இடையே டுவிட்டரில் வார்த்தை போர் முற்றியுள்ளது ஹாஸ்டாக் தொலைநடுங்கி திமுக என்ற ஹேஷ்டேகை தற்போது பாஜகவினர் தங்களது டுவிட்டரில் பதிவிட்டு வருகின்றனர் இவை அனைத்துமே நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்ற நாற்பத்தி மூன்றாவது ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஆரம்பித்தது ஜிஎஸ்டி கவுன்சிலில் கலந்து கொண்ட பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு மாநிலத்திற்கு ஒரு ஓட்டு என்பது சரியாகாது என்றும் ஜிஎஸ்டி கவுன்சிலில் மக்கள் தொகைக்கு ஏற்ப ஓட்டுகள் இருக்க வேண்டும் என்றும் மாநில அமைச்சர்களுக்கு ஜிஎஸ்டி கவுன்சிலில் மக்கள் தொகைக்கு ஏற்ப பேசும் நேரம் அதிகமாக ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் மேலும் கொரோனா தொடர்பான மருத்துவ பொருட்களுக்கு ஜிஎஸ்டியை குறைக்க வேண்டும் அல்லது ஜிஎஸ்டியே விதிக்கக்கூடாது என்றும் கேட்டுக்கொண்டார் பாஜக ஆளாத மற்ற மாநில அமைச்சர்களும் இதே கோரிக்கையை முன்வைத்தனர் ஆனால் கோவாவின் போக்குவரத்து துறை அமைச்சர் மவுடி கோடின் கொரோனா சம்பந்தப்பட்ட மருத்துவ பொருட்களுக்கு ஜிஎஸ்டி விதிக்கப்படுவதற்கு ஆதரவாக பேசினார் மேலும் குறைவான மக்கள் தொகை கொண்ட கோவாவின் குரலை பறிக்க முயற்சி செய்வதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் கோவா மக்களிடம் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் இதற்கு பதிலளித்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கோவா மக்களுக்கும் சேர்த்துதான் தான் பேசியதாகவும் எனவே மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கூறியிருந்தார் இந்த நிலையில் கோவா அமைச்சருக்கு வக்காலத்து வாங்குவது போல டுவிட்டரில் பழனிவேல் தியாகராஜனை டேக் செய்த பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் தமிழக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் நடந்து கொண்ட விதம் ஜனநாயகத்திற்கு ஏற்பட்ட அவமானம் என்றும் கோவா அமைச்சரை தியாகராஜன் அவமதிப்பு செய்ததால் தமிழகத்திற்கு எந்த பயனும் இல்லை எனவும் பழனிவேல் தியாகராஜன் இந்த செயலுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் வானதி ஸ்ரீனிவாசன் குறிப்பிட்டார் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் நடந்ததை முழுமையாக விளக்கியும் அதனை புரிந்து கொள்ளாமல் கருத்து தெரிவித்துள்ள வானதிக்கு கோபத்துடன் ட்விட்டரில் பதிலளித்துள்ளார் பழனிவேல் தியாகராஜன் அவரின் ட்விட்டர் பதிவில் வானதி ஸ்ரீனிவாசன் தயவு செய்து உங்கள் பொய் பரப்புரைக்காக என்னை டாக் செய்வதை நிறுத்திவிட்டு ஒரு மாறுதலுக்காக உண்மையாக வேலை செய்ய முயற்சியுங்கள் நீங்கள் வெறுமனே ஒரு பிறவி பொய்யரா அல்லது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் யாரோ ஒருவர் யாரையோ ஒருவரை அவமதித்து விட்டதாக கருதும் அளவுக்கு குறைந்த ஐக்கிய கொண்டவரா பதில் சொல்ல வேண்டாம் நீங்கள் இரண்டுமே தான் என்று குறிப்பிட்டிருந்தார் உங்கள் வார்த்தைகளில் உங்களின் அரசியல் முதிர்ச்சி வெளிப்படுகிறது ஒருவரை தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பது துஷ்பிரயோகம் செய்வது உங்கள் தன்மைக்கு சான்றாகும் என்றும் மேலும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தன்னை பிளாக் செய்த ஸ்கிரீன்ஷாட்டை வெளியிட்டு நமது நிதியமைச்சரால் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றும் கூறியிருந்தார் இதற்கு பழனிவேல் தியாகராஜன் கெட்ட துர்நாற்றத்தை தவிர்ப்பதற்காக சாதாரண மனுஷன் ஜன்னலை மூடுவது போல் உங்களை நான் பிளாக் செய்தேன் என்று கூறியிருந்தார் மேலும் உங்களிடம் நற்சான்றிதழ் வாங்குவது அர்த்தமற்றது என்றும் என்னுடைய நேரத்தை வீணடிக்காதீர்கள் என்றும் கூறியிருந்தார் இதனைத் தொடர்ந்து பாஜகவினர் தமிழக நிதியமைச்சர் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளாதவர் என கூறி ஆஷ்டாக் நடுங்கி திமுக என்கிற ஹேஷ்டேகை பதிவிட்டு வருகிறார்கள் ஏற்கனவே இதுபோல முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூருக்கு போகும்போது கோ பேக் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேகை ட்விட்டரில் பிஜேபி காரர்கள் ட்ரெண்ட் பண்ண அதனை ஃபேக் ஐடியில் இருந்து வந்த ஆஷ்டாகனு ட்விட்டர் நிறுவனமே நீக்கிவிட்டது தொடை நடுங்கி திமுக என்ற ஆஷ்டேகை எப்படி திமுக ஹேண்டில் செய்யப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்